श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्भवं ग्रायेण इतो अडुत्त अधिकरणम् साम्प्राय अधिकरणम् पेर् हान्य अधिकरणम् आयेडुत्तु इपो साम्प्राय अधिकरणम् போன அதிகாரத்தில் என்ன சொன்னோம் அப்படின்னா ஒருத்த வந்து புண்ணிய பாபத்தை விடறான், புண்ணிய பாபத்தை விடறான், இன்னொருத்த வந்து அதை எடுத்துக்கிறான். இப்படி யாகம் பண்றதும் விடுவதும் அதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கோம். அது எங்கெங்க சொல்லியில் எப்படி இருக்கோ அதை பத்தி விசாரம் பண்ணிட்டோம். இப்ப என்ன சுவாரஸ்யமான விசாரணைனாக்கா, ஒருத்த வந்து இந்த புண்ணிய பாவங்களை விடுறான் பாருங்க, அவன் எங்க விடுறான், எந்த எப்ப விடுறான், எங்க விடுறான், தியாகம் பண்ணணும் புண்ணிய பாபரூப கர்மாக்களை தியாகம் பண்றான். தியாகம் பண்றதுன்றது எந்த இடத்துல தியாகம் பண்றான், ஏதாவது இந்த பூமியில நான் இங்க இருந்து கிளம்புறேன், நம்ம கிளம்பணும்னாக்க அப்ப இங்க நம்ம தியாகம் பண்ணி விடுவோம், அல்லது இங்கேயும் கொஞ்சம் விட்டுட்டு பிரஜாநதி போச்சு பாதி வழியில அங்க விடுறானா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், அல்லது அங்கேயே வா அல்லது இங்கேயே வா, எப்படி சார் இது வந்து என்ன இது அப்படின்னுட்டு. ஏன்னா ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, உலகத்துல ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடம்பை விட்டுட்டு, அதாவது சூட தேகத்தை விட்டுட்டு, அப்புறம் இங்கேருந்து சூட தேகத்தை உடைச்சவே கர்மாக்களையும் விட்டுடுறான். கர்மாக்களை விட்டுட்டு அதன் பிறகு போய் பிரஜானது பிரியந்தம் போறான், அங்க தீர்த்தம் ஆடுறான், அங்கேருந்து தாண்டான், அதுக்கப்புறம் பரமாத்மா கிட்ட பரியங்கத்துல போய் குழந்தைக்கிறான் அப்படின்னு சொல்றது உபநேஷ். இன்னொரு இடத்துலயோ அப்படின்னு வந்து அங்க வந்து எல்லாத்தையும் விட்டுறான் அப்படின்னு சொல்றது. அது ஏன்னா இங்க ஒரு இடம், இங்க ஒரு இந்த இடத்துல, அந்த இடத்துல, ரெண்டு இடத்துலயும் இந்த உடம்புல இருந்து கிளம்புகிறான், அப்போ புண்ணிய பாபத்தை விடுறான் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கு. சில இடத்துல அந்த விரஜானதிக்கு போய் அங்கதான் விடுவான் அவன் அப்படின்னு சொல்றக்கு கௌஷேதிக்கு மட்டும் அவன் மாறி சொல்ல. அதே சாத்தியாயினிகால் தாண்டினால், அதாவது சாந்தோக்கியம் அப்படின்னு எடுத்து இவன்னா என்ன சொல்றான்னாக்கா, இந்த மாதிரி இந்த ஸ்தூல தேகத்தை விடுறான் பாருங்கோ, அப்பவே இவன் புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் விட்டுடுறான். ரெண்டும் எடுத்து இவன் இடத்துல ரெண்டு இடத்துலயுமே சொல்லப்படும், இங்கேயும் விடுறான் அங்கேயும் விடுறான், ரெண்டு இடத்துலயும் விடுறா சொல்றதா சொல்லியிருக்கே, எதை ஏத்துக்கிறது, ஒன்னே ஒண்ணு ஏத்துக்கிறதா அல்லது ரெண்டுத்தையும் ஏத்துக்கிறதா, எப்படி பண்றது அப்படின்னு சந்தேகம் வந்தது. அப்ப பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், நம்ம சாஸ்திரிக பிரமாணியவாதி, சாஸ்திரமே நமக்கு பிரமாணம், அந்த சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்றது. சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த சுத்தூல தேகத்தை விடத்தேவும் இவன் வந்து கர்மாக்களை விடுறான், வந்து அந்த மாதிரி சமயத்திலையும் விடுறான். அதே மாதிரி அந்த மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, பாதி வழியில பிரஜாநதி அங்க போயும் விடுறான் அப்படின்னு ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரெண்டுத்தையும் ஏத்துக்கணும். ஏன்னா சுருதி சொல்றது, சுருதி சொன்னாக்கா அதை அப்படியே ஏத்துக்க வேண்டியதான நம்ம பொறுப்பு. நிறைய இடத்துல சொல்றோமே சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் ஏத்துக்கணும், தர்மிகிராதத்துக்கு பிரமாணமா வரக்கூடாது. அதனால இந்த மாதிரி சுருதி சொல்றதுனால ரெண்டுத்தையும் அப்படியே ஏற்றுக்கணும். பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதுக்கு பதில்
நாம அது இல்லைன்னு சொல்லணும். அது இல்லைன்னு சொல்லணும். அது ஏன் அப்படின்னாக்க, நாம இங்கேருந்து கிளம்புற முடியும், இங்கேருந்து கிளம்பினா எப்படி இருக்கும், எல்லா பாபத்தையும் விட்டாதான் அர்ச்சராஜ மார்க்கம் நமக்கு கிடைக்கும். எல்லா பாபத்தையும் விட்டாதான் அர்ச்சராஜ மார்க்கம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அர்ச்சராஜ மார்க்கம்ன்றது யாரு போவா, முக்தால் உண்டுதான் அங்க போகலாம், வேற யாரும் போக முடியாது. புண்ணியகர்மாக்கள் தருணமான எதுல போவா, தூம மார்க்கம் பித்ரு மார்க்கம் அதுல போவா, பித்ருயானம் அதுல போவான்னு சொல்லிருக்கோம். முதல் மூணாம் அத்தியாயம் முதல் பாத்திரி அதெல்லாம் சொல்லிருக்க சூத்திரக்காரர் உடனே எடுத்தா மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு. இப்போ ஆனால் அச்சுராஜ் மார்க்கம் யாரு போவான்னாக்கா, யாரு உபாசனத்தை அனுப்பிச்சாலோ, உபாசனத்தை அனுப்பிச்சா மாத்திரம்தான் அச்சுராஜ் மார்க்கத்துல போக முடியும். ஏன்னா அவளுக்குதான் அதுக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. அவ எப்ப போவா, அவளுடைய பாபங்கள் எல்லாம் போயிடும், புண்ணிய பாப ரூப பாபம் கர்மா எல்லாம் போயிடும். அப்படி போனாதான் இவாளுக்கு அது கிடைக்கும். எனக நாலாம் அத்தியாயத்தை சொல்ல போற தேசிக்கினே, ஒருத்த வந்து ஏன் உபாசனம் பண்றான், உபாசனம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டு, உபாசனம் இருக்கே ஏன் பண்ணா தெரியும் இல்லையோ, பிராயசித்த கிரமம் தான் இது. பிராயசித்தம் ஒருத்த வந்து தப்பு பண்ணினா என்ன பண்ணுவான், நம்ம எவ்வளவோ நிச்சயப்படியா சந்தியாதனம் பண்ணணும், உதய உபஸ்தானம் பண்ணணும், காணாத கோணாத கண்டு அப்படின்றார். காணாத கோணாத கண்டு சூரியனை பார்க்க கூடாது, அந்த சமயத்துல காற்றால அக்கிய பிரதானம் பண்ணணும். மத்தியானம் கோணாத 12 மணி நேர் இத நேர உச்சியில வந்து நிற்பார் சூரிய பகவான், அப்ப அக்கிய பிரதானம் பண்ணணும். காணாத கோணாத கண்டு சாயங்காலம் சூரியன் இருக்கச்ச அகியப்பிரதானம் பண்ணணும், நட்சத்திரம் வரைச்ச உபஸ்தானம் பண்ணணும், காயத்ரி பண்ணலாம் விட்டுட்டு காத்தாலையோ நட்சத்திரம் இருக்கச்ச அகியப்பிரதானம் விடணும், சூரியோதயம் வரைச்ச உபஸ்தானம் பண்ணிடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது அது மாதிரி பண்றதில்லை. காத்தாலை எழுந்துக்கிறதே நாழி இல்லை, 7 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியது, பள்ளத்தை வச்சுக்கவும் நிதான மாதிரி தான் பண்ண வேண்டியது, அப்புறம் திறமட்டு சந்தியாமன்லாம் ரொம்ப நாகி ஆடுறது. அப்ப தப்பு பண்ணிட்டுமே, அந்த போல நம்ம என்ன பண்றோம், பிராயசித்தம் பண்றோம், பிராயசித்தம் பண்றோம். ஏன் பிராயசித்தம் பண்றோம்னா அந்த தோஷம் போகணும். அத மாதிரி எல்லாருக்குமே அப்படிதான் பிராயசித்தம்ன்றது, நம்ம பண்ற தவறு கொள்ளியோ அத தள்ளணும். அதுக்கோசனம் இது இங்க உபாசனம் ஒருத்தம் பண்ணான்னாக்கா அது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, பிராயசித்த கிரமையின சுயபர பஜனம் சோதித்தம் கர்மசாந்தியை சுவாமி சாஹிப் போற 4வது அத்தியாயத்து. அதாவது பிராயசித்தம் மாதிரி பிராயசித்தம் பண்ணா எப்படி நம்ம தோஷம் எல்லாம் போகுமோ, தோஷத்தோஷம்தான் பிராயசித்தம் பண்றோம். அது மாதிரி இந்த உபாசனம் பண்ணோம்னாக்கா நம்ம புண்ணிய பாபங்கள் எல்லாம் போயிடும். புண்ணிய பாபங்கள் போயிடுச்சோம்னாக்கா அப்போ நமக்கு இந்த ஸ்தூல தேகம் போயிடும், அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்புவோம் அர்ச்சராஜ மார்க்கத்துல. அதனால இந்த மாதிரி ஒருத்தன் இங்கே இருந்து கிளம்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அவன் இந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் விடணும். அப்போ ஸ்தூல தேகத்தை உடத்தே தான் போவான், இங்கே இருந்து கிளம்பணும். நம்ம பார்த்துட்டு இருக்கமே, உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாரும் என்ன ஆசைப்படுவா, வாழ்ந்தா நல்லா வாழணும், அப்படி ஏதாவது பிரமாணத்தில் உள்ள பத்திக்கிறான்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு போயிடணும். அதாவது இழுத்துண்டு கால் கை இது முடி வராம, கண்ணு தெரியாம, வாய் தெரியாம, பேச்சு இல்லாம, இதை மாதிரிலாம் உட்கார்ந்தா உணர்வு தப்பு, எவ்வளவு கஷ்டம் அது. எங்க மாமனார் சுவாமி 9 வயசுலயோ 10 வயசுலயோ அவருக்கு உணவை நாத்து உனையின் ஆனவுன்னா அவர் பஞ்சாயத்து சொல்லிக்க ஆரம்பிச்சார், வேதாத்தியனம் பண்ண ஆரம்பிச்சார், அவரும் அவர் தம்பியும்.
இன்னி பயந்தம் காஞ்சி இருந்தா அவருக்கு வாசஸ்தானம். அந்த பிரமாளுக்கு அவர் என்னைக்கா தியானம் பண்ண ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு பாராயணம் பண்ண ஆரம்பிச்சார். தனக்கு தெரிஞ்ச போய் பிரமாளுக்கு பாராயணம் பண்ணிட்டு ஓற்றிட்டு பேருந்துட்டு வருவார். தெரிஞ்சதுன்னா பாராயணம் பண்ணிட்டு அப்படி ஆரம்பிச்சார். ஒரு பையனும் ஒரு பன்னெண்டு வயது பையனும் ஒரு வயதுல ஆரம்பிச்சார். இன்னைக்கு அவருக்கு 89 தனுஷத்திரம், 1.5 வருஷம் ஆச்சு. அவரால் கோயிலுக்கு போக முடியல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு கோயிலுக்கு போக முடியல. இப்போ கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுது, பிரஜையே இல்லை, பிரஜையே இல்லை. அப்படியே கோமா மாதிரி படுத்துட்டு இருக்கார். கோமா ஸ்டேஜ் தான் அது, அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கார். ஏன் அது இவ்வளோ தீனம் பண்ண? ஆண்டவன் கேட்டேன், இருக்கிறாங்க என்ன சுவாமி இது தேவப்பெருமாளுக்கே ஜீவனத்தை அர்ப்பிச்சு பாபா அப்படிப்பட்டவர் இவ்வளோ அண்ணாடுறாரு அப்படின்னா பெருமாளுடைய திருவுள்ள என்னென்ன புரியலையே. எங்க மச்சினர் சொன்னார், பரமபதனாதன் சிவை குண்டத்தில் இருக்கிறவன் எங்கிட்ட வந்துடும் வந்துடும் கூப்பிடுறான். தேவப்பெருமாள் எனக்கு இவர் ஓணும்னு அனுப்ப மாட்டேன், நிறையா குதிரை பக்கத்தில் ஒன்று தான் வச்சுருக்கான், அதனாலதான் வரதன் வந்து இங்கே வச்சுருக்கான் அப்படின்னு எங்க சொன்னார். அது என்னதுனாலும் போட்டோம், எல்லாம் சமஸ்காரமா எல்லாம் அழகா சொல்லு போலாம். ஆனால் ஏன் அவருக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம்? இப்படியா தான் சாப்பிட்றோமா அல்லது குளிக்கிறோமா வெளில போறோமா அல்லது இதமாக சிறுநீர் கழிக்கிறோமா எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாம அப்படியே படுத்துட்டு இருக்க. 2 மாசம் ஆகும், மார்ச் 27 படுத்துக்க ஆரம்பிச்சார். 2 மாசம் ஆகும் அந்த பிராரத்தம் ஒன்று முடிஞ்சாதானே கிளம்ப முடியும். சில நாள் பண்ணிருக்க, பெருமாள் கைங்கரியம் பண்ணிருக்க, எப்படி இருக்காரு? அப்படி இருந்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும். ஈஸ்வர சங்கல்பம் அது, அந்த உடம்பு சூழதேகம் உடனும். சூழதேகம் உடலைன்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு உடல ஏற்படுத்த பிடிக்கா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருடைய கர்மா இன்னும் முடியலன்னு அர்த்தம். நாகவே சசரீர சுசதா பிரியாப்பிரியோ அபகதி அஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியாப்பிரிய ஸ்ததா. நாகவே சசரீர சுசதா உடம்போடு சேர்ந்து இருக்கிறவனுக்கு பிரியாப்பிரியோ அபகதி ஆஸ்தி. பிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புண்ணிய பலம். அமாரி அப்பிரியம்னாக்க பாப பலம். அந்த புண்ணிய பலமோ பாப பலமோ அவைகளுடைய நீங்குதல் அப்படிங்கிறது அபகதி நீங்குதல். அது இவ்வாறு கிடையாது, நீங்காது. ஏன்னா உடம்பு இருக்கு. இந்த உடம்பு இருக்கிற பரிந்தோம் அவளுக்கு அப்படியே இருக்க வேண்டியதுதான், விளையாட வேண்டியதுதான். அவ கர்மா போலேன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒத்த அசரீரம் பாவ சொந்தம் பிரியா பிரியா அவன் சரீரத்தை விட்டான்னாக்கா ஒரு உபாசனமோ பிரபத்தி உபாயமோ அனுப்பிச்சவன் ஒரு உபாயத்தை ஒருத்தன் அனுப்பிச்சுட்டான்னாக்கா அவனுக்கு நான் பிரியா பிரியா சுசுதா புண்ணிய படமோ பாப படமோ அவனை தொடவே தொடாது. அதனால என்னாச்சு? சூழதேகம் இருக்கிற பரியந்தம் தான் இந்த புண்ணிய பாப படம் இருக்க கர்மா இருக்கு அதனுடைய சம்பந்தம். அதே மாதிரி இவன் வந்து இதை விட்டுட்டான்னாக்கா சூழதேகத்தை விட்டுட்டாக்கா சரீரம் இல்லாததுனால அவனுக்கு கிடையாது, அவனோட சம்பந்தமே கிடையாது. அதனால இவன் கர்மாவெல்லாம் எங்க விடுவான் அப்படின்னாக்கா இந்த லோகத்துலதான் விடுவான். இந்த தேகத்தை இந்த ஸ்தூல தேகத்தை உடைச்சதான் விடுவான். தேவயோக காலத்துலதான் இவன் தன்னுடைய புண்ணியபாபூர்வ கர்மாக்களை விடுவான். அங்க போய் விடுவான்றது கிடையாது, பிரதானத்தில் விடுவான் கிடையாது. ஏன் அப்படி சொல்ற? ஸ்ருதியே அப்படி சொல்லிவிடுத்தே, ஸ்ருதி சொல்லிச்சு விரோதமா சொல்லலாமா அப்படின்னா அதுக்கு சமாதானம். வாஸ்தவமான விஷயம் ஸ்ருதி சொன்னதை நாங்க தப்புன்னே சொல்லல, அது நீ தாத்பரியம் நீ புரிஞ்சுட்டு இருக்கியே அதுதான் தவறுன்னு சொல்றோம். அதுதான் தாத்பரிய விரோதம் நீ பேசினது. தாத்பரியம் கங்காயாம் கோஷக அப்படின்னு சொன்னான். கங்காயாம் கோஷகான்னு நடத்துவான், கங்காயம் மசியாகும் தஞ்சோடலாம். அப்ப கங்கா பிரவாகத்துல மீன் இருக்குன்னு அர்த்தம்.
கங்கா சொத்து கங்கா தான் அர்த்தம், கங்கா பிரவாகம் அப்படின்னு அர்த்தம். கங்காயாம் கோஷா, கங்கையில இடசேரி இருக்கு. கங்கையில இடசேரி இருக்குன்னு சொன்னாக்கா அது ஒத்து வராது. ஏன்னா பிரவாகத்துல போய், கங்கா பிரவாகத்துல போய் இடசேரி இருக்குமா? கங்கா அச்சுன்னு போற வேகத்துல தூங்கிவிடும். அதனால கங்காயாம் கோஷா அப்படின்னாக்கா அங்க கங்கா சுத்தத்துக்கு கங்கா தீரோன்னு அர்த்தம். ஏன்னா தாத்பரிய விரோதம் இருக்கு, தாத்பரிய விரோதம். ஏன்னா நம்ம அர்த்தம் பிரயோகிச்ச வந்து ஜனயன செஞ்சதி அத்திய செஞ்சதின்னு வாசத்திருக்கிறா கருத்தாளைய வந்து குளம் போடணும். வாசத்திருக்கிறா வாசத்திருக்கிச்ச எதாரத்திருக்கிறா வாசத்திருக்கிறா அப்படின்னாக்கா ஜலத்தினாலதான் வாசத்திருப்பா. அதே அக்னிநா செஞ்சதி அப்படின்னு நெருப்பு எடுத்து தெளிக்கிறான், நெருப்பு எடுத்து தெளிக்கிறான்னாக்கா அது அன்வயிக்காது. யாருமே நெருப்பை கொண்டு இந்த மாதிரி தெளிக்க மாட்டார். அதனால தாத்பரிய விரோதம், தாத்பரிய விரோதம். தாத்பரிய விரோதம் இருக்கவே என்ன சொல்லணும், அக்னிநா செஞ்சதின்றது அயோக்கியமான, அதாவது தகுதி இல்லாத வாக்கியம். அது தகுதி இல்லாத வாக்கியம், தகுதி இல்லாத வாக்கியமா போயிடுதே, அதை தாத்பரிய விரோதம் தள்ளினாரு. சரி, இங்க என்ன தாத்பரிய விரோதம் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம உடம்பு எதுக்கு இருக்கு? புண்ணியபாப ரூப பலத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இங்க உடம்பே இருக்கு. புண்ணியபாப ரூப பலத்தை அனுபவிக்கணும், அதுக்கோசம் தான் இந்த உடம்பை கொடுத்துருக்கான் பகவான். ஏன்னா இது போகத்துக்கு, போக சாதனமா இருக்கிறது இந்த உடம்பு தான். அதே மாதிரி தர்ம சாதனமா இருக்கிறதும் இந்த உடம்பு தான். இந்த தர்மங்கள் தான் நம்ம பண்ணணும், உபாயத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்கு இந்த உடம்பு, உடம்பு தான் சாதனமா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி இத போகத்தை தான் அனுபவிக்கணும். எனக்கு நன்னா எனக்கு உடம்பு இருக்கு, 56 சார்ந்து உடம்பு இருக்கு. எனக்கு ஆசை பலாப்பழமா சாப்பிடணும், மாம்பழமா சாப்பிடணும், குளோப் ஜாமுனா சாப்பிடணும்ட்டு, ஆனா டாக்டர் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு திருட்டுத்தனமா சாப்பிட்டு இருக்கும். நமக்கு உடம்பு போக சாதனமா இருக்கிறது, இது என்ன சாப்பிட முடியாது. உடம்பு நல்லா இல்லைன்னாக்கா எதுவுமே சாப்பிட முடியாது, எதையும் அனுபவிக்க முடியாது. எவ்வளவு சுகம் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், வெயில் காயாது. உங்களை மாதிரி இருக்குவாடலாம் இங்க வந்தாங்கனாக்கா உங்களுக்கு வெயில தாழவே முடியாது. எங்களை மாதிரி இருக்குவா உங்க ஊருக்கு வந்தா அந்த குளிர் தாழ முடியாது, குளிர் காலத்துல பயங்கரமா இருக்கும்ன்ற எங்கெல்லாம். ஏன்னா அந்த உடம்பு இருக்குப்பானுங்கோ அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறது. உங்களுக்கு அதுக்கு பழகி படுத்து எங்களுக்கு இதுக்கு பழகி படுத்து. ஆனா உடம்பு தான் போக சாதனம். இப்போ புண்ணியபாப ரூப கர்மா, அதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும்னு இந்த உடம்பு வேணும். இவனோ தேவயானத்துல அச்சிராஜ மார்க்கத்துல பெருமாள் அடைய போறான். அவன் அடையணும்னாக்கா இந்த கர்மா புண்ணியபாப ரூப கர்மாக்கள் தான் விட்டுட்டான். விட்டுட்டாதான் இவனுக்கு அச்சிராஜ மார்க்கமே கிடைக்கும். இவன் அத புண்ணியபாப ரூப கர்மாவே விடலன்னாக்கா அது வரவே வராது. எல்லாத்தையும் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்கோ, அப்ப அங்க அனுபவிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லையே. கர்ம பலன் அனுபவிக்க வேண்டியது அங்க ஒண்ணுமே இல்லை. போற வழியில ஆனந்தமா இருக்க போறது, தேவதைகள்லாம் பார்க்கிறான். எப்பேற்பட்ட தேவதைகள், அவெல்லாம் நித்தியசூரிகள், நித்தியசூரிகளான அச்சிராதி கணங்கள். அவள்லாம் இவனை சேவிச்சு சேவிச்சு எழுந்துள்ள பண்றார். சதன் மாலா அஸ்தாக, சதன் வஸ்திரம் அஸ்தாக எல்லாம் சொல்றது கவுடீதி பண்றது. அவன் என்ன பண்றான், கையில நிறைய புஷ்பம் வச்சிருக்காளாம், மாலைகளை வச்சிருக்காளாம், கந்த வாசன வஸ்துக்கள்லாம் வச்சுட்டு இருக்காளாம். அப்படியே அந்த ஸ்திரீகள் எல்லாம் நித்தசூரிகள். அவள் எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்கிறாளாம். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டம் மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியோரோடு இருந்தவை அப்படின்ற நம்மாழ்வார் அந்த மாதிரி நிரந்தரம் பண்ற ஒரு கர்மா உடையவன் போனான்னு வச்சுக்கோங்களோ, அப்ப அவனுக்கு அந்த வழி கிடைக்குமா? அந்த மாதிரி சுகத்தை அனுபவிக்க முடியுமா? பார்த்தான்னாக்க எல்லாரையும் அவன்
அவனை பார்த்து அவன் எல்லாம் சேவிக்கிறான், இவனும் அவன் சேவிப்பான். எல்லாரும் நித்தசுவரிகள், பரம ஸ்ரீ வைஷ்ணவர். அதுவும் பரமபுரத்திலேயே இருந்துட்டு இருக்கவா. வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரும் சண்டை வந்துடுச்சு. வசிஷ்டரை அவமானப்படுத்தணும், அவரை வந்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்லாம் வர, அதெல்லாம் தபஸ் பண்ண, க்ஷத்திரியர் வந்து எல்லாம் இது பண்ண, முதல்ல ராஜ ரிஷியானர், ரிஷியானர், மகர்ஷியானர், அதுக்கப்புறம் லோகம்லாம் தப்பிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் பிரம்மாவை போய் எல்லாரும் பிரார்த்திக்கிறார். தேவைகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். அப்போ விஸ்வாமித்திரிட்ட இவர் வந்துட்டார். எல்லாம் தெரியும், பிரம்மா வந்த பிரம்மரிஷ சுவாகத்தம் தேஸ்தோ அப்படின்ற, நீ பிரம்மரிஷி ஆயிட்டேன்னு சொல்லல, ஹே பிரம்மரிஷியே உமக்கு நல்வரவு ஆகட்டும், பிரம்மரிஷே சுவாகத்தம் தேஸ்து அப்படின்ற தே அஸ்து, தே ஹே பிரம்மரிஷே தே சுவாகதம் அஸ்து அப்படின்னு சொன்னார். உடனே வசிஷ்டர் வந்து சொல்லணும் அப்படின்னார். வசிஷ்டர் வந்த பேர்பட்ட மகர்ஷி, இஷ்வாகுணம் புரோஹிதா, இஷ்வாவுக்கு இஷ்வாகம் தத்தார்க்கே புரோஹிதர் பரம்பரையா, அப்படிப்பட்ட மகான் அவர் எழுந்திருந்தார். பார்த்தவன என்ன பண்ண, நீ பிரம்மர்ஷி தான் சந்தேகம் இல்லைன்னு. அவர் என்ன சொல்லியிருந்தார், நான் பிரம்மர்ஷியா மாறி உன்னை வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி சொன்ன விஸ்வாமித்திரர், நீ பிரம்மர்ஷி தான் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவருக்கு பாத பூஜை பண்ற, என்ன ஆச்சரியம், பாத பூஜை பண்ற. அப்போ வசிஷ்டர் சொல், வசிஷ்டர் விஸ்வாமித்திரருடைய திருவுள்ளமா என்னன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிரம்மரிஷியாக மாதிரி இருக்கேன், அவர் பிறப்பினாலேயே பிரம்மரிஷி, பிரம்மா அவருடைய மானத புத்திரர், பிறப்பினாலேயே பிரம்மரிஷி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரம்மரிஷியாக மாறி இருக்கேன், அப்படி இருக்கேன்னு நான் அப்படிந்தாக்கா, அதாவது பஞ்சத்தாண்டி பரம்பராண்டின்பா, அந்த மாதிரி அப்படி வந்தவர் அவர். அவர் எவ்வளோ சொந்தவர், அவரை போய் நான் வந்து அவமானப்படுத்தலாமா, அவரை நான் சேவிக்கணும் அப்படின்னு பாத பூஜை பண்ற. எப்படியாவது பொய் சொல்ல வைக்கிறம்பா ஹரிச்சந்திரன்ற, இல்லைன்னா என் பிராமணியத்தையே ஒட்டுறேன் அப்படின்ற, பொய் சொல்ல வைக்க முடியல. ஹரிச்சந்திரன் என்ன பண்ணா கடைசியில அவருக்கு பிராமணியம் போயிடும், இப்போ கடைசியில வாங்கி கொடுக்குறேன்ற எல்லாரும் பிராமணியம் போயிடும். அப்போ ஹரிச்சந்திரன் வேண்டிக்கிறான் ரிஷிகள் எல்லாம், அவருக்கு பிராமணியம் போகக்கூடாது, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரம்மரிஷியா இருக்க அப்படிப்பட்ட மகானுக்கு போய் என்ன, அப்படிப்பட்ட மகான் ராமனே சுசுரூஷை பண்ண போறான், ஹரிச்சந்திரனோ ராமனுக்கு முன்காலத்து இருந்தவன், அதனால தன் வம்சத்தை வரக்கூடிய ராமனுக்கு ராமன் விசாமத்திர சுசுரூஷை பண்ண போறான், அந்த மாதிரி உத்தமமானவர் அவர். அவர் அவமானப்படுத்துறாமோ, அவருக்கு பிராமணியம் போகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறான் ஹரிச்சந்திரன். அந்த மாதிரி லோகத்துல அவன் வந்து சேவிக்கிறான் சிஸ்டரை, சாமத்திர பத பூஜை பண்ற. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கோ, இவன் இங்கேயிருந்து கிளம்புறா, ஸ்தூல தேகத்தை விட்டுட்டான், ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு அச்சிராதி மார்க்கத்துல போனோம்னாக்கா அப்ப அவனுக்கு என்ன புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் போயிடுச்சு. அப்படி போகவேதான் அந்த வயது உள்ள போச்ச, எல்லாரும் வாங்க எழுந்துடணும் எழுந்துடணும் கை கூப்பிடலாம், எல்லாரும் சேவிக்கிறாளாம், எல்லாரும் சேவிக்கிறார். ஒரு புண்ணியாத்மா ஒருத்தர் இருப்பான், அவன் சொர்க்கத்துக்கு போவான், அங்க போனாக்கா வேலைக்காரனா இருப்பான், வேலைக்காரன், அதாவது ராஜ மாளிகையில ஒரு அவன் ராஜா சாத்தவெல்லாம் நீதி சௌகரம்பா இருப்போம், அந்த மாதிரி சொர்க்க போகணும். அங்க இருக்கிறவெல்லாம் வேலைக்காரனா தான் பார்ப்பார். ஆனால் இங்க அப்படி இல்லையாம், எம்பெருமானே தூக்கி வச்சு கொண்டாடுறான், நான் பரிஞ்சங்கிற பக்கத்துல உட்காந்துட்டு எம்பெருமான் சாய்க்க போற நாலாம் அத்தியாயம் மூணாம் பாத்த சொல்ல போற சுவாமி யோசிக்கணும், பரியங்காரோகரான் அப்படின்னு சொல்ல போற, பரியங்கத்துல போய் உட்காந்துருக்க போறான், எப்படிலாம் எம்பெருமான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறான் அப்படின்ட்டு. அதனால அங்க போறானோட இங்கேருந்து கிளம்பி, ஏன் கிளம்பி போகத்த அவனுடைய அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன் எதுவும் இல்லை, கர்ம பலனே இல்லைன்னாக்கா இவன் வந்து எனக்கு இந்த பிரஜாநதிக்கு போயிட்டு அங்க போய் இவன் புண்ணிய பாபங்கள்லாம் விடுறானே
அப்படின்னு ஏன் சொல்லணும்? இதுதான் தாத்பரிய விரோதம். ஏன் போனாக்கா சுத்தமான நித்திய சூரிகளால எழுந்தருளை பண்ணப்பட போகிறான். நான் அப்படிப்பட்ட மகான் எழுந்தருளை போறான். இவன் எல்லாரும் கொண்டாடுறா, இவன் அவாறு கொண்டாடுறான். ஆனந்தமா இருக்குது, போற வழியே ஆனந்தமா இருக்கு. பெருமாள் கோயிலுக்கு போங்கோ, ரங்கநாதன் சன்னதிக்கு போங்கோ. உங்களுக்கு யாராவது அழைச்சின்னு போறா, யாருமே கும்பலே இல்லை. அந்த சமயத்துல உங்களுக்கு வேண்டியவா வரும், நான் சேவை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அழைச்சின்னு போச்சே, சப்த பிரகாரம் ஆச்சே. அந்த வழியா உள்ள போனீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாசலா கடந்து பதஸ்தம்பம் என்ன அற்புதமானது. அந்த பதஸ்தம்பத்தை போய் என்ன சார் பேர் சேவை பண்ணி வச்சோம் ரங்கநாதன். அப்ப அங்க இங்க எல்லா இடத்தையும் பார்த்து காமிச்சோம். எல்லாம் பண்ற சமயத்துல சுவாமி சாச்சு இந்த ஊருக்குதான் கோயில்னு பேரு, எல்லா லட்சணத்தோட பொருந்தினது. மீதி எல்லா கோயிலும் இது மாதிரி இல்ல பாரு. தெற்கு வாசல், வடக்கு வாசல், கீழே வாசல், மேல வாசல், நாலு வாசல், எல்லாம் ஏழு அந்த ஏழு பிரகாரங்கள், அழகழகான கோபுரங்கள், அழகான பெருமாள், அழகான கோயில், அழகான ஊர், அழகான நதி, அழகான ஸ்ரீ வைஷ்ணவர், அத்தனையும் சேவிக்க சேவிக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த காலத்து நாடு என் பார்த்திருக்கேன், அதான் வந்தான்னாக்கா எதிர வருவா, அடையேன் தாசன், அடையேன் ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இப்ப அத நைன் இல்ல குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா எவ்வளவு நல்லா இருந்தது அந்த ஊர், எப்படி இருந்தது. இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல போனோம்னா அப்படித்தான், இப்படி உள்ள போச்சு. ஒவ்வொரு பதமா போச்சு நமக்கு எவ்வளவு ஆனந்தம் வரும். அந்த மாதிரி அவன் சேவிக்க போறான். ரொம்பத்திரா நித்தூரியில பார்த்தாலே ஆனந்தமா இருக்கே, இந்த மார்க்கமே அழகா இருக்கே அப்படின்னா அந்த பரமபதம் எப்படி இருக்கும். அந்த பரமபதிக்கு போயிட்டோம்னாக்கா அந்த இடத்துல போனோம்னாக்கா எவ்வளவு பெருமாள் அற்புதமா இருக்கும். தேவிகளும் அவர் இது சொல்றோம் கொஞ்சம் குமாதீன் திவ்யலோகம் தவிர மணிமயம் மண்டபம் தத்த சேஷம் ஆறாறு மணித்து சேர்க்கணும் சுலத்தை. அது நல்லா இருக்கே, உள்ள நல்லா இருக்கு, அப்படி இருக்கும் அது. அதெல்லாம் தெரிவிக்கணும்னாக்கா என் கர்மா அங்க போய் விட்டுறான்னு சொன்னாக்கா இந்த கர்மா இருந்ததுன்னா அவனால அங்க போக முடியுமா? இதுதான் தாத்பரிய விரோதம். இந்த தாத்பரிய விரோதமே வரக்கூடாது, தாத்பரிய விரோதம் வரவே கூடாது. அதனால இதுதான் இவருக்கு முக்கியமானது. சரி, இதுவரையும் சொல்றோம். ஆனா சுதிய சொல்லிடுத்த சுகத்தே தோணுதே அப்படின்னு எங்க பிரஜாநதிக்கு வந்துட்டு அங்கதான் விடுறான் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அதுக்கு அர்த்தம் பிரஜாநதிக்கு வரா. அப்ப அதுக்கு ஒரு பதம் போட்டுக்கணும், ததர்த்தம் சுகதே தோணுதே அப்படின்னு சொல்லணும். பிரஜாநதி வரணும், அதுக்கோசரம் ஸ்தூல தேகத்தை விடணும் பாருங்கோ. அப்போ இவன் புண்ணியபாவங்களை விடலாம். இத பொருள் இவன் அர்த்தக்கிரமம் சொல்ற, அர்த்தக்கிரமம். அர்த்தக்கிரமம் என்ன அர்த்தம்? சாமர்த்தியம். ஒரு சப்தத்தை கொண்டு நம்ம அர்த்தம் நினைக்கணும். திருவாமொழியில ஒரு வாக்கியம் வருது, அதுக்கப்புறம் மீமாம்சம் சொல்றத சொல்றேன். திருவாமொழியில என்ன வாக்கியம் வருது? வந்து தீமழை காத்து குன்றெடுத்தானே அப்படின்னு இருக்கு. தீமழை காத்து குன்றெடுத்தானே, தீமழை காத்துட்டு அப்புறம் திருமண கோவர்தகரே தூக்கினேன். இந்தான் பயங்கரமா மழையை கொட்ட வச்சுட்டான். எல்லா ஆயுர் கொடுத்து ஜனங்களும் பஞ்ச லட்சம் குடி அவன் அத்தனை பேரும் அல்லாடுற அல்லாடுற ஏழு நாள் கொட்டுறது மழை. பெருமாள் பார்த்த விரலாம் அப்படியே தூக்கிட்டார், கோவர்தனகரி தூக்கிட்டார். ஒரு வாரம் பிடிச்சு நிக்கிறார் பெருமாள். அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டார், எல்லாரும் வந்து சேர்ந்துட்டா. ஒரு கஷ்டம் இல்லை, சுகமா இருக்கான். அந்த மலையில் வாழ ஒண்ணுமே பண்ணல, பெருமாள் வாழ என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணிவிட்டார். ஆனந்தமா குத்திரம் பண்ணிட்டு இருக்கா ஏழு நாள் மழை கீழே. இத தீமலையை காத்து குண்டெடுத்தானே, தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாறி பெய்துன்னு சொல்றோம். தீங்கின்றி அது இங்கேயோ தீமனை நம்மளை படுத்தி எடுக்கிற மழை குற்றது அந்த மாதிரி அல்லாடணும். அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்ண, அங்க வாட்சி என்ன பாருங்க,
தீமழையை காத்து அந்த மழையில இருந்து காப்பாத்திட்ட குண்டெடுத்தான், அதுக்கப்புறம் குண்டெடுக்கிறான் அப்படிங்கிற பாத்துக்கோங்க. முதல்ல தீமழைய தீமழையில இருந்து காப்பாத்திட்டான், அப்புறம் குண்டெடுத்தான்னாக்க அன்னையும் வரலையே. ஏன்னா குண்டெடுத்தாதான் தீமழையில இருந்து காப்பாற்ற முடியும். அதனால என்ன சொல்லணும், இப்போ தீமழையை காத்து அதுக்கோசரம் குண்டெடுத்தானே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். இதுதான் அர்த்தக்கிரமன்றது. அதில் ததர்த்தம் அப்படின்னு பண்ணிக்கிறோம். நிமாம் கேவல் உதாரணம் சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னாக்கா வந்து அக்னிஹோத்திரம் ஜோதி யவாகம் பசதி அப்படின்னு சொல்றார். அக்னிஹோத்திரம் பசதி, அக்னிஹோத்திர ஹோமத்தை அக்னிஹோத்திரம் ஜோதி, அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணுகிறான் எவாகும் பசதினாக்க அந்த தானியம் ஒண்ணு எவான்னு ஒரு தானியம் அத பாகம் பண்றான் தலைய பண்றான் அத பாகம் பண்றான் தலைய பண்றான் அப்படின்னு அக்னிஹோத்திரம் முதல்ல அக்னிஹோத்திரம் ஹோமத்தை பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் எவாகும் பசதி அந்த தானியத்தை பிரதானம் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ வியர்த்தமா போயிடுவேன், வியர்த்தமா போயிடும், வியர்த்தமா போயிடும். ஏன் வியர்த்தமா போயிடும்னாக்க இது வந்து ஹோமம் பண்ணியாச்சு, ஹோமத்துக்கு உதவுறதுனா தலை இதை பிரதானம் பண்றது, ஹோமத்துக்கு உதவுறது பிரதானம் பண்றான். முதலே ஹோமம் பண்ணிட்டான்னாக்கா அப்ப என்னதுக்கு பிரசாதம் பண்ணணும், வியர்த்தமா போயிடுமே. அதனால அதுக்கு என்ன பண்ணணும்ட்டு ஆயிடுச்சு, அக்னிஹோத்திரம் ஜோதி ததர்த்தம் யவாகம் பசதி அப்படிங்கிறது. அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணணும் ததர்த்தம், அதுக்கோசரம் யவாகும் பாக்கம் யவாகும் பசதி, யவாங்க ஒரு தானியம், யவான ஒரு தானியம், அந்த தானியத்தை பாகம் பண்றான் தெரிய பண்றான் அதுக்கோசரம் யவாகும் பாக்கம் எதுக்குன்னா அக்னிஹோத்திரத்துக்கோசரம். இதான் அர்த்தக்கிரமம் பேர். இப்ப இங்க பாருங்க, இவன் இங்கேருந்து கிளம்பிட்டான், பிரஜாபதி போனோம், அங்க போய் சுகிருத துர்க்கிருதே தூணு பேர், சுகிருதமா புண்ணியம் துர்க்கிருதம் பாபம் இவைகளை தூணு பேர் விடுகிறான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அது விரோதமா இருக்கோல்லையோ. ஏன்னா பிரஜாபதியே வந்தாச்சே, நிமாதவி ஒண்ணும் அதான் வந்துட்டானே அப்படின்னு கேள்வி வந்தோம். அதை காட்டிலும் எப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க, இவன் சுகிருதம் இருக்கிறதே தோணுதே அவ பிரஜாநதி, பிரஜாநதிக்கு வரான், அது வரணும் இல்லையோ அதுக்கோசரம் புண்ணிய பாபங்களை விடுகிறான் அப்படின்னு சொன்னாக்க அதை காத்து வச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் அர்த்தக்கிரமத்தை வச்சுக்கோங்க, அர்த்தக்கிரமத்தை வச்சிருந்தீங்கன்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. பாடக்கிரமத்தை வச்சுக்கூடாது, பாடக்கிரமம் என்ன அர்த்தம், எப்படி படிச்சிருக்கோ அப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது, அந்த அர்த்தத்தை இன்னைக்கும் பண்ணிக்கூடாது, அது நமக்கு விரோதத்தை கொடுத்துரும். விரோதத்தை கொடுத்துருன்னு என்ன அர்த்தம், இந்த மாதிரி தாத்பரிய விரோதம் வந்துடும், தாத்பரிய விரோதம் வந்துடுறதுனால அதை நாம் ஏத்துக்க வேண்டாம். ஆனால் இத்தையே எடுத்துக்கோங்கோ அர்த்தக்கிரமத்தை வச்சுட்டு இது என்ன சொல்றதோ அர்த்தக்கிரமம் அதை வச்சுன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டோங்கனாக்க நமக்கு எந்த விரோதமும் வரவே வராது. அதனால இப்ப என்னாச்சு, ஒரு உபநிஷத்துல இந்த ஸ்தூல தேகத்தை எப்ப விடுவானோ அப்ப புண்ணிய பாபங்களை விட்டு விடுவான்னு இருக்கு. இது சாந்தோக்கிய உபநிஷம், சாத்தியாயன உபநிஷம். ஆனால் கௌஷேதிக உபநிஷத்துலயோ பிரஜாநதிக்கு வந்துட்டு அங்க வந்து இவன் புண்ணிய பாபங்களை விடுறான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல இப்போ எந்த இடத்துல விடுறான் அப்படின்னு சந்தேகம் வந்துருக்கு. உடனே அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொன்னா, ஸ்ருதி ரெண்டும் சொல்றது, ரெண்டுத்தையும் வச்சுடலாம், இங்க கொஞ்சம் விடுறான் அங்க கொஞ்சம் விடுறான் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா பூர்வபக்ஷி, அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இங்க வந்து அங்க கொஞ்சம் விடணும் இங்க கொஞ்சம் விடணும்னு சொன்னாக்க அப்ப அதுக்கு விரோதம் வருது. ஏன்னா இவன் உடம்போட இருந்தால்தான்
புண்ணிய பாவங்கள்லாம் இருக்கும். இன்னொன்று அந்த புண்ணிய பாவங்கள்லாம் இருந்ததுன்னா இன்னொருத்தம் வழியில் போகங்கள் அனுபவிக்கணும்னு அர்த்தம். போகங்கள் அனுபவிக்கிறது கிடையாது, அழகு போகானுபூதியே கிடையாது. சேர்ந்து போகச்சு அந்த இது பரியந்தம் பெருமாள் பரியங்கத்தில் போய் இறந்துடுறது பரியந்தம் அவனுக்கு போக நடுவில் கிடையாது. அதாவது புண்ணிய பாப ரூபத்தினுடைய போகம், புண்ணிய பாபங்கள் ரூப கர்மா அதனுடைய பலனாகிற போகம், அந்த போகமே அவனுக்கு அங்கே கிடையாது, கிடையவே கிடையாது வழியில். அது விரோதமாக போயிடுறது, விரோதமாக போயிடவே அதை வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால இந்த ஸ்தூல தேகத்தை எப்போ விடுவானோ அப்பதான் இவன் இதெல்லாம் விட்டுடுறான், எல்லா பாவங்களையும் விட்டுடுறான், புண்ணிய பாப ரூப பாவங்கள் கர்மாக்கள் அனைத்தையும் விட்டுடுறான். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாம் இந்த ஸ்தூல தேகத்தையே விட்டாச்சு. அப்போ அந்த சோதரத்து தோணுதேன்னு பிரஜாலை தான் ஒண்ணு விடுதுன்னு இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா அது அர்த்தக்கரணத்தை கொண்டு பாருங்க. அங்க பிரஜாலத்தையும் வரணும், மோஷத்துக்கு போகணும், அதுக்கோசரம் இந்த ஸ்தூல தேகத்தை உடைச்சவே எல்லாத்தையும் விட்டுடுறான் அப்படின்னு அர்த்தக்கரணத்தை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டாக்கா எல்லாமே சரியா போயிடுறது. அதனால எந்த விரோதமும் இல்லை, ஸ்ருதி விரோதம் இல்லை, அர்த்த விரோதம் இல்லை, கிரம விரோதம் இல்லை, எல்லாம் சரியா அமைஞ்சு போயிடுறது. அதனால இதான் சித்தாந்தம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். இப்போ ஸ்லோகம் சாய்க்கிறோம். கர்மோத்தோ திர்ம முக்ஷோ குச்சித் உபனிஷதி ஸ்ரூயதே சாம்பராயே மார்கேண்யஸ்யாம் விதைவம் சகல சைஹ தச்சிந்தனம் சாத்மாபூத் நஷ்யுக்தம் கர்ம சாத்தியம் பதிபலமத கத்யர்த்த தேகானவருத்திம் முக்தியை வித்யைவ குர்யாத் அகஹதிவச்சனே பாடதோர்த்தோ பலியான். கொச்சது உபநிஷதி சாந்தோக்கியத்தில் ஏதோ ஒரு உபநிடத்தில் பிரசித்தமான உபநிடம் சாந்தோக்கிய உபநிடம், அங்கே அஸ்வயபரோமாணி விதூய பாபம் சந்திரயபராகோர் முகாத்மச்ச சுத்வா சரீரம் அகதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவானி அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே போனதை அணுகிறேன், இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். அதனால நமக்கு வந்து இங்கே விட்டுட்டு தான், சரீரத்தை விட்டுட்டு தூத்வா சரீரம், சரீரத்தை விட்டுறதுன்னா என்ன அர்த்தம், புண்ணிய பாபங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டோன்னா அப்போ இவனுக்கு இந்த ஸ்தூல தேகத்தை விடத்தே தான் இந்த தேகத்தை விடுறதுன்றதற்கு தான் புண்ணிய பாப ரூப கர்மாக்களை விடுறது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது அப்படின்னு அங்க கொஞ்ச நிமிஷம் சூரியத்தை முமுக்ஷோ முமுக்ஷருக்கானே யாரு முக்தி ஆசைப்படுறவன் மோக்தின் இச்சா எஸ் அஸ்தி சக முமுக்ஷு இங்கேருந்து விடுபடணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவனுக்கு பேர் முமுக்ஷுன்னு பேரு. அந்த முமுக்ஷுக்கு கர்மோத்தி கர்மாக்களை விடுறது, கர்ம நிவர்த்தி புண்ணியபாப ரூப கர்ம நிவர்த்தி அவைகள்லாம் விடுறதுன்றது கர்ம உத்தூதி, உத்தூத்தின்னாக்கா விடுறதுன்னு அர்த்தம், நிவர்த்தின்னு அர்த்தம், புண்ணியபாப ரூப கர்மாக்கள்லாம் போறதுன்னு. சாம்பராய சுயதி சாம்பராயம், சாம்பராயம்னாக்க தேகவியோ காலத்துல உடம்ப விடுறது தேவையோ காலத்துல அப்ப விடணும் அப்படின்னு இருக்கு. சாம்பராய் சுயத்தை முமுட்சமான பிரம்மத்து அவனுக்கு கர்ம நிவர்த்தி எப்போ வரும், தேவையோ காலத்துல. இது ஒரு சூரியது சொல்லப்பட்டது. அப்புறம் அந்நியாம் இன்னொரு உபநிடத்துல சாக்கியாயனம் கௌஷேதி, இது கௌஷேதி சாக்கியாயனம் கௌஷேதி அதுல அந்நியாம் பண்றது மார்க்கே மார்க் பாதி மார்க்கத்துல, பாதி மார்க்கத்துல எங்க அது அப்படின்னாக்கா வந்து கர்மாபியூதியானது பிரஜாநதிக்கு அப்புறம் சாகச்சதி விரஜான் நதீன்
தாம் மனசா அத்தியதி பிரஜானதிய வந்துட்டேன் தாம் மனசா அத்தியதி தேவியன் இதுல கருத்தால் கடந்துன்ற அதுதான் மனசா அத்தியதி மனசனால அது தாண்டலான் மனசனால தாண்டுகிறான் அப்படின்னு இருக்காங்க. அதனால மனதனால தாண்டதுன்னு சொன்னதால அது தாண்டிட்டோ அதுக்கப்புறம் இருக்கிறதே தோன்று அங்க வந்து புண்ணியபாப ரூப கர்மாக்கள் விடுறான் அப்படின்னு கௌஷேதிக மண்டலத்துல இத மாதிரி சுயதே திதைவம் ரெண்டு விதமா திதா சுயதே ரெண்டு விதமா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்றதுனால இங்கேயோ சிந்தனை பண்ணணும் எப்ப எப்போ இவன் இதை விடுறான் புண்ணியபாப ரூப கர்மாவை எப்ப விடுறான்னு சிந்தனை பண்ணணும். உபாதனம் பண்ணச்சு அனுசந்தானம் பண்ணணும். அப்ப எப்படி சிந்தனை பண்றதுனாக்க பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் சொல்றாரு ஏவம் த்விதா சகல சகா இக தத் சிந்தனம் அஸ்து இந்த மாதிரி இக இங்க இவன் இந்த முமுக்ஷுர்கானே அவனால பண்ணப்பட வேண்டிய சிந்தனம் தியானம் உபாசனம் அது அந்த அதுல அந்த உபாசனத்தை இதையும் சிந்தனை பண்ணணும். கர்மாவை எங்க விடுவான்னாக்கா தேகவியோக காலத்திலையும் மார்க்கத்திலையும் கொஞ்சம் இங்க சகல சகன அர்த்தம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அர்த்தம் இங்க கொஞ்சம் விடுறான் அங்க கொஞ்சம் விடுறான் அப்படி அந்த மாதிரி சிந்தனை பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்தையும் அவரை சொல்லி கொடுத்துருத்தே அவர் சொல்லி கொடுத்தா அது மாதிரி பண்ணணும் சகல சக அது மாதிரி அம்சத்தை சகல சகன அம்சம் கொஞ்சம் கொஞ்சம் இங்க சில அம்சத்தை விடுறான் அங்க சில அம்சத்தை விடுறான் இங்க சில அம்சத்தை விடுறான் அங்க சில அம்சத்தை விடுறான் அப்படின்னுட்டு சிந்தனம் அந்த மாதிரி சிந்தனை பண்ணட்டும் சிந்தனை அசு அப்படின்னு பொறுப்பிட்டு சொல்றான் மா பூத் அது இத மாதிரி சிந்தனம் பண்ணக்கூடாது மா போ இந்த மாதிரி ஆக்ஷேபமே இருக்கக்கூடாது மா போத்துனாக்க இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஆக்ஷேபமே இருக்கக்கூடாது. ஏன் பதி கர்மசாத்தியம் பலம் பதினா மார்க்கத்துல வழியில அச்சிராஜ மார்க்கத்துல போற சமயத்துல கர்மசாத்தியம் பலம் நோக்தமிகி நம்ம ஒரு மமுக்ஷு உபாதனத்தை பண்ணிட்டான் பண்ணிட்டு இந்த உடம்ப விட்டுட்டு கிளம்புறான் கிளம்பச்ச அவன் எங்க போறான் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு இருக்கான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பிரம்மபுரத்துக்கு ஆனந்தமா போயிட்டு இருக்கான். ஆனந்தமா போற சமயத்துல தமிழ் சொல்லுவா பாருங்க ராமேஸ்வரம் போனோம்னு சனீஸ்வரன் விடாதுன்னு அந்த மாதிரி போச்சேன்னா வழியில கர்மா இருந்ததுன்னாக்கா அவன் கர்மா வச்சு என்ன பண்றது கர்மா கர்மபுரம் போனா அல்லது ஆனந்தமா நான் அச்சுராஜ் மார்க்கத்துல போறேன் இதோ இன்னும் கொஞ்ச நாளைதான் திருமால் அடைஞ்சிடுவேன் திருமால் அடைஞ்சிட்டா இப்ப ஏற்பட்ட திவ்ய தரிசனம் எப்ப ஏற்பட்ட பரமபதம் அத பிராட்டி என்ன அற்புதமா இழந்து விடுப்பா இங்கெல்லாம் விக்கிரகத்துல சேவிச்சவே ஆனந்தமா இருக்கே அப்புறம் இந்த இதுல பமனி ஒருத்தர் தன்னைக்கு காந்தி ஒருத்தர சேர்த்து சேவை தேவ பிரமாள் சொன்னதுலயோ பெருமாள் பக்ஷான் நம்ம அற்புதமான அலங்காரத்தோட ஏற்கனவே சொல்றோம்னு தெரியாது நானும் அத்தனை பேரும் ஒன்னா பெருந்தைய தாயார் மூலவர் உற்சவர் மலையாள நாச்சியார் உபய நாச்சியார் ஆண்டாள் எல்லா நடுவுல அத்தனை ஸ்திரீகள் நடுவுல பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கார் அவருடைய பௌருஷத்தை பார்க்கணும் கம்பீரமா பண்றேன் முன்னாடி பக்கத்துல உட்காந்து குழஞ்சின்னு இருப்பா பெருமாள் அந்த காம்பீரியத்தையும் காமிச்சார் குழஞ்சின்னு இருப்பார் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த விக்கிரகத்தை சேவிக்கிறதே இப்படி இருக்கே அச்சையில அங்க போய் பெருமாளை சேவிச்சாக்கா நேர ஸ்ரீவைகுண்டத்துல ஆனந்தமா பெருமாள் திராட்டியும் ரொம்ப நன்னா இழந்துட்டு இருக்கா அது போசுறவனுமே நீ திரும்ப உடம்பு நின்றாயாள் அப்படின்னு வரும் அந்த அம்மா நாலாம் பாத்திரம் சொல்ற அம்மா ரொம்ப அந்த பாத்திரத்தை சொல்ல சரி உடனே டக்குன்னு மறந்து போயிடுது வரமாட்டேன் அழகான பிராட்டி அவளோட சேர்ந்து ஆனந்தமா இருக்கானா அந்த மாதிரி அவன் சிந்தனை பண்ணுவான் நம்ம போனோடனே சீக்கிரம் போக மாட்டோமா எப்ப சேர்ப்போம் எப்ப ஆனந்தமா இருக்கும்னுட்டு அப்படி இருக்கிற சமயத்துல இவன் போன நடுவுல கர்மா இருக்குது
அந்த விரஜாநதி போய் அதை தாண்டி அங்கதான் ஒண்ணுனாக்கா அது வந்து எப்படி சுகம் இருக்கும்? வந்து இந்த உபாசனத்தை பண்ணதே அதுக்குதானே, எல்லா பாவங்களும் போகணும், அங்க போய் ஆனந்தமா அனுபவிக்கணும், அப்படிதானே ஆசைப்பட்டான். அப்படி ஆசைப்படுற இந்த உபாச மமுக்ஷு உனக்கு அங்க போய் தான் புண்ணியபாவம் போகணும்னாக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால பசி கர்ம சாத்தியம் பணம் நோக்கம் எதுவுமே சுகரூபமோ துக்கரூபமோ இல்லை. சுகரூபம் என்ன, நம்ம இந்த சம்சாரத்துல நேத்தான் கீதா படிச்சு வச்சோம், சுகம் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமா. நீ வந்து அனித்யமாகவும் அசுகம் துக்கத்தை தவிர்த்து சுகமே கிடையாது. நம்ம அனுபவிக்கிறது தான் எப்படி இருக்கு, விஷமிசிரமான அன்னம் மது, ஒரு தேன் இருக்கு, தேன் நம்ம கொஞ்சம் விஷத்தை குத்தி வச்சிட்டோம், அது தித்திக்கும். ஆனா என்ன பண்ணும், நமக்கு படுத்தி எடுத்துடும் உடம்ப, ஒரேடியா அமிச்சாலும் அமிச்சிடும் உடம்ப, கீழே தள்ளி மரணமே வந்தாலும் வரலாம். அந்த மாதிரிதான் இந்த துக்கங்கள்லாம் நமக்கு, இந்த சுகங்கள் எல்லாம். அதனால அந்த சுகமும் நமக்கு அங்க இல்லை. அதே மாதிரி அந்த இவ்வளவு கஷ்டப்படுறமே துக்கம், அந்த மாதிரி துக்கமும் இல்லை. நரக வேதனையா இருக்கு, நரக வேதனையா இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதெல்லாம் இங்க கிடையாது, கிடையாது அங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே, ஏன்னா பிரம்மத்துக்கு அனுபவிக்கணும், கர்மாவை அனுபவிக்க வேண்டியதாக, கர்மபலனை அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கங்கள்லாம் ஒண்ணுமே இங்க சொல்லலையே. அப்படி சொன்னாக்கா நீ சொல்றத ஒத்துக்கலாம், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இன்னொன்னு இதை வந்து உடனே அந்த அதாவது இந்த மார்க்கத்துக்கு போறதுக்கு வழி இல்லை, மார்க்கத்துல நம்ம அனுபவிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லையோ இல்லையோ அப்படின்னு சொன்னோம். அதனால அப்படி சொன்ன உடனே அனுபவிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, அதனால இங்கே எல்லாத்தையும் விட்டுறோம்னு சொன்னார். உடனே அவன் கேட்கிறான், அப்படி பார்த்தா என்னக்க இவன் இங்கே அவ்வளவு தூரம் போனோமா வேண்டாமா, அது உடம்பு இல்லாம எப்படி போக முடியும், வெறும் அனுபவம் போக முடியுமா, அனு சுருதி எப்படி போக முடியும் அப்படின்னா அதுல இந்த அதுக்கோசம் ஒரு தேவை ஒண்ணுமே அப்படின்னு கேட்டான். வசந்தான் இந்த ஸ்தூல தேகம் போயிடுறது, ஆனா கத்தியர்த்த தேகானுவத்தி கத்தியர்த்தம் இங்கேயே ஒருத்தரும் போனோம், அதுக்கு ஒரு சூக்ம சரீரத்தை பெருமாள் நமக்கு அனுகிரகிக்கிறார், சூக்ம சரீரம் அதை பெருமாள் நமக்கு அனுகிரகிக்கிறார். எப்படி கொடுக்கிற, நம்ம பண்ண வித்தியா இருக்கே பிரம்ம வித்தியான்னு சொல்லியோ அதனுடைய பலனாக, அதனுடைய மகாத்மியத்தினால இந்த ஸ்தூல தேகத்திலேருந்து சூக்ஷமா சரியா இருக்கு. ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு சொர்க்கத்துக்கு போறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு முதல் மூணாம் அத்தியாயம் முதல் பாதத்துல முதல் அதிகாரத்திலேயே சூக்ம பொது சொர்க்கங்களோடு தான் போறான், அது சொர்க்கத்தை அனுபவித்துக்கு போறது, இதோ மோட்சத்தை அனுபவிக்க போறான். போகத்தை எப்படி போறான் அப்படின்னா சூக்ம சரீரம் உண்டு, அந்த சூக்ம சரீரமானது வித்யா மகாத்மியத்தினால எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு இது வளர்ந்தது, நம்மளுக்கு இது அனுகிரகிக்கிறான் எம்பெருமான். அத்தை நாம அந்த சூக்ம தேகத்தை வச்சுட்டு நாம போறோம். அதனால வித்யா மகாத்மியத்தினால அது சொல்றது கத்தியர்த்த தேகானுவர்த்தியம் தேகானுவர்த்தியம் முக்தியை, இந்த மோஷத்தோடையும் இல்லையோ அதுக்கு வித்யையோ குறியார், இந்த பிரம்ம வித்தியுடைய மகாத்மியத்தினாலேயே கிடைக்கும். சூத்திரக்காரர் சொல்ல போற என்னன்னாக்கா ஏன் ஒருத்தன் போறான், அது எப்படி அப்படின்னாக்கா உபபன்னஸ்த லட்சணார்த்தோ புலப்தேர் லோகவத்து அப்படிங்கிறது. ஒருத்தன் வந்து என்ன பண்றான், குலை வெட்டான், கிணறு வெட்டான், கிணறு எதுக்கு வெட்டினா குலை எதுக்கு வெட்டினா அப்படின்னா ஒருத்தன் யாகம் பண்றான், யாகம் பண்ணாக்கா யாகம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அவகத ஸ்தானம் பண்ணணும், ஊர்ல ஜனமே இல்லை, அவன் பெரிய குலம் வெட்டான் ஆழமா, அது நல்லா ஜலம் வந்துடும். அவன் உத்தேசம் என்ன, குலம் வெட்டுறது அது யாக யாகம் பண்ணா அவருக்க ஸ்நானம் பண்ணணும், அஞ்சு நாள் சோமயாகம், சோமயாகம் அஞ்சு நாள் பண்ணவன்னாக்கா அஞ்சு முதல் நாள் தீர்த்தம் வட்டான்னாக்கா நீர் அஞ்சு நாளும் ஏன்னா சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும், பல்தேக்கூடாது குடிக்கக்கூடாது ஒரே வருஷத்துல தான் ஒத்திக்கணும், அஞ்சு நாள் அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணிட்டாலும் அப்படிதான் இருக்கும், அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணிட்டா அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணிப்பா, அஞ்சு நாள் கல்யாணத்திலையும் இன்னைக்கு எப்படி குடிக்கக்கூடாது,
புருஷனோ ஸ்திரீயோ அதாவது கல்யாண பொண்ணோ கல்யாண பிள்ளையோ ரெண்டு பேரும் குளிக்க கூடாது அஞ்சு நாள் கடைசி நாள் தான் அவரத ஸ்நானம் தீர்த்தா மாறணும் சோமயாக மாதிரி தான் பண்ணணும் சோமயாகத்துக்கு அப்படி இருக்கு கடைசி நாள் அவரத ஸ்நானம் பண்ணணும் அதுக்கு குளமே ஜலம் இல்லை அதுவும் குளம் வெட்டலாம் குளத்தை வெட்டினோம்னாக்கா அந்த குளத்தை தீர்த்தா மாட்டணும் எல்லாம் அழுத்தும் நான் யாகம் பண்ணேன் தீர்த்தா மாட்டணும் தான் பண்ணினேன் அதனால இந்த குளத்தை சுத்தரிச்சிடணும் அப்படின்னு பண்ண மாட்டார் அது அப்படியே இருக்கும் குளம் குளம் அப்படியே இருக்கும் இப்ப உத்தேசம் என்ன குளத்தை வெட்டினவனுக்கு அவன் யாகத்துல அவரத ஸ்நானம் பண்ணணும் அதுக்கோசரம் வந்து குளத்தை வெட்டணும் அப்படியே விட்டுட்டான் ஆனால் அந்த குளமே எப்படி பின்னாடி உபயோகப்படும் அப்படின்னா குளிப்பா தீர்த்தம் சாப்பிடுவா துணி துவைப்பா பாத்திரம் தேய்ப்பா அப்படி நாலு பார்த்து குளத்துல சுவாமி படித்துறைன்னு ஒண்ணு பேரு அங்க பாத்திரம் தேய்க்கலாம் உள் பாத்திரம் பெருமாள் பாத்திரங்கள்லாம் மற்றபடி யாரும் குளிக்கூடாது கொல் தேய்க்கூடாது அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப சுத்தமா இருக்கும் அது மாதிரி ஒரே குளம் தான் யாகத்துக்கோசரம் வந்தது அது ஆனால் என்னாச்சு பின்னாடி எத்தனையோ உபயோகத்துக்கு அது பயன்படுறது அது மாதிரிதான் இந்த உடம்பு எப்படி வந்தது தெரியுமோ புண்ணிய பாப ரூப கர்ம பலனை அனுபவிக்கணும்னு அந்த உடம்பு கொடுத்த பெருமாள் ஆனால் இவன் வித்தியை அனுஷ்டிக்கிறான் பிரம்ம வித்தியை அப்படி அனுஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு என்ன கிடைக்கும் இந்த சோழ தேகத்தை உடைச்ச கர்மாக்களை விட்டுருவான் ஆனால் அந்த வித்யா மகாத்தினால பெருமாள் அனுகிரகத்தினால இந்த பிராகிருதமான உடம்பு அப்ராகிருதமான ஸ்தூல தேகமா மாறுறது சூக்ஷமா இருக்கு அந்த இதை கொண்டு போறான் அது சொல்றேன் இது இந்த உதாரணம் பாஷிகார சச்சிது அதனால கத்தியர்த்த தேகானுவர்த்தின் முக்கியை வித்யைவ குருக்கியா சரி அதனால பிரஜானுடைய தானினம் ஒண்ணுதான் புண்ணிய பாபங்க என்ன பண்றதுன்னு சொல்றீங்க அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு அகஹதி வச்சனே அந்த வாக்கியம் இருக்கு அகஹதி வச்சனே தூணித்தே அப்படின்னு வச்சனை இருக்கு அதுல அங்க நீ சொல்றது பாடக்கிரமம் எப்படி படிக்கப்பட்டிருக்கோ அப்படியே எப்படி படிக்கப்பட்டிருக்கோ அப்படியே லோகத்துல சாப்பிடணும் குளிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் சாப்பிடணும் குளிக்கணும்ன்றான் அப்ப என்ன அர்த்தம் சாப்பிடணும் அதுக்காகதான் குளிக்கணும் சாப்பிடணும் குளிக்கணும்னாக்கா முதல்ல சாப்பிட்டு போய் குடிச்சுக்கணும் சாப்பிட்டோன்னு தித்தா குளிக்கூடாது ஏன்னாக்கா சபண்டிய கிராமத்துல சுவாமியா இருக்கா பாருங்கோ அவன் தான் சாப்பிட்டு போய் குளிப்பா அவ சித்தா மாடணும் அதே வெறும் வெறும் காலத்துல சாப்பிட்டு ஒண்ணு குளிச்சாக்கா அவ்வளவு பாப்பம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆனா ஒருத்தன் சொன்னா சாப்பிடணும் குளிக்கணும் அப்படின்னாக்கா சாப்பிடணும் அதுக்கோசம் குளிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சாப்பிடணும் அதுக்கோசம் குளிக்கணும் அந்த அர்த்தம் தான் அர்த்த கிரமம் நீ சொன்னது பாடக்கிரமம் சாப்பிடணும் குளிக்கணும்னாக்கா நான் சொல்றதோ சாப்பிடணும் அதுக்கோசம் அர்த்த வந்து குளிக்கணும் அப்படின்னு அர்த்த கிரமம் அந்த கிரமத்துல போகணும் அதனால பாடுதாக அர்த்தக பலியான் ஒரு பாடக்கிரமத்தை காட்டணும் அர்த்த கிரமம்ன்றதுதான் பலியசு ரொம்ப வசந்தது அதான் பலமானது அதனால இந்த கிரமத்துல வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா சோழதேகத்தை எப்ப விடுவானோ அப்பதான் அவனுக்கு இந்த புண்ணியபாப ரூப கர்மங்கள்லாம் எல்லாம் போகும் மற்றபடி பெருமாளுடைய அனுகிரகத்தினால வித்தியனுடைய மகத்துவத்தினால இவன் போகிறதுக்கு அந்த வித்தியே இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து சூர்ம சரீரத்தை கல்பிச்சிடும் அது அப்ராகிருதமானது அதை கொண்டு இவன் போறான் சில பேர் அதை பிராகிருதம்ன்றார் பிராகிருதமான உடம்புன்னு இன்னும் சில பேர் அப்ராகிருதம்ன்றார் அது வித்யா மகாத்மத்தினால அப்ராகிருதமா மாறிடுது அந்த மாதிரின்னு சொல்றாரு எப்படியோ ஒண்ணு இவன் வந்து ஸ்தூல தேகத்துலதான் விடுவான் பிரஜாநதிக்கு போனாக்கா அங்க அந்த சூக்ம தேகத்தையும் விட்டுருவான் சூக்ம தேகமும் பிரஜாநதி அதை விட்டுட்டோம்னாக்கா நேர பெருமாவுடைய பணியங்கள் தான் அங்க போனா அவன் இஷ்டப்பட்டு சங்கலிக்கிற வச்சுக்கலாம் என்னென்ன சங்கல்பிக்கிறானோ அதெல்லாம் சங்கல்பிச்சுண்டு எந்தனமான அற்புதமான அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி இந்த கொள்கைகளெல்லாம் செலுத்தி வரும். ஆகவே இந்த சித்தாந்தத்தில் எப்போ கர்மாவை விடுகிறான், வழியில் கொஞ்சம் அல்லது இங்கே இங்கே கொஞ்சம் அப்படின்றது கிடையாது. சாம்பராயே தேவையோ காலத்தில் தான் அப்படின்றது சித்தாந்தம். அதை இந்த ஸ்லோகத்தில் சாட்சி வச்சேன். இப்போ பாருங்கள், கர்மாத்தோ தென்ம முக்ஷோ வச்சு உபனிஷதி சூயதே சாம்பராயே மார்க்கேன்யஸ்யாம் விதைவம் சகலச இஹ சச்சிந்தனம் சாஸ்து மாதோ நஷுத்தம் கர்ம சாத்தியம் பதிபதமத கத்தியர்த்த தேகானவர்த்தின் முக்தியை வித்யைவ குறியார் அகஹதி வச்சனே பாடதோர்த்தோ பலியான் கவிதாக்கியகதி மகாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.